இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். நீதிமொழிகள் 10:9. டுடேஸ் பைபிள் வேர்ஸ்: He who walks with integrity walks securely, but he who perverts his ways will become known. Proverbs chapter 10 verse 9. எவ்வளவுதான் நேர்மையானவராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் மனித வாழ்வு எந்த நேரத்திலும் வீழ்ச்சி அடையலாம். சிறிய மதியீனம் எவ்வளவு பெரிய மாமேதைகளையும் சாய்த்துவிடும். ஒரே ஒரு செத்த ஈ கடுமையாய் உழைத்து தயாரிக்கப்பட்ட பரிமள தைலத்தை ஒரே நொடியில் கெட்டுப்போக வைக்க முடியும். வேதாகமத்தில் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தாவீது சிறந்த அரசர், மிகப்பெரிய பக்திமான், தேவனுக்கு பிரியமானவர். சங்கீதங்களினால் தேவனை துதித்தார். ஆண்டவரை துதிக்கும் துதி எப்போதும் தன் வாயில் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். ஆண்டவரின் ஆலய பிரகாரங்களில் வாசமாயிருப்பதை வாஞ்சித்தவர். எனினும் ஒரே ஒரு மதியீனம், பத்சேபால் மீது கொண்ட மோகம் ஆண்டவரின் கற்பனைகளை மீறி பாவம் செய்ய வைத்தது. ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, முறைப்பட வாழ்வதில் கரைப்பட நேரிடும். ஆதலால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமேன்.